हेलो नண்பர்களே அனைவருக்கும் வணக்கம்। இன்னைக்கு நம்ம ஜாபல சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா TNBR அப்படினு சொல்லுவாங்க, தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் ரெக்ரூட்மென்ட்। அதுக்கான வேலை வாய்ப்பு வந்து தமிழக அரசு அறிவிச்சிருக்கு, அதை பத்தி தான் பார்க்க போறோம்। இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படினு பார்த்தா டிகிரி யுஜி பிஜி PhD வரைக்கும் படிச்சிருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம்। இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயது முதல் 35 வயது வரை இருக்கவங்க இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க। மொத்தம் பார்த்திங்கன்னா 3 விதமான காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க। இதுக்கு ஆண்கள் பெண்கள் இருபாலரும் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம்। இதுக்கான ஆரம்ப சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய் இதுக்கான ஆரம்ப சம்பளம் ஒரு மாதத்துக்கு வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க। இதுக்கு நீங்கள் தபால் மூலிமா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 டிசம்பர் 2020க்குள்ளே நீங்கள் நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க। இல்லை யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்। இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க। நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும்। இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க। அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள்। வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்। நண்பர்களே ஆல்ரெடி சொன்ன மாதிரி TNBR தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் அதுக்கான வேலைவாய்ப்பு தான்। இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி। மொத்தம் 4 காலிப்பணிகள் அறிவிச்சிருக்காங்க। என்னென்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் சயின்டிஸ்ட் அண்ட் ஹெட் ஒரு வேகன்சி, சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் 2 வேகன்சி, ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் 1 வேகன்சி, மொத்தம் பார்த்திங்கன்னா 4 காலிப்பணிகள் அறிவிச்சிருக்காங்க। இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் சயின்டிஸ்ட் அண்ட் ஹெட்டுக்கு PhD முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம் ரிலவெண்ட் ஃபீல்டில், சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு மாஸ்டர் டிகிரி இன் அக்ரோனமி முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம், இல்லை ஈக்குவலன்ட் படித்தவங்க விண்ணப்பிக்கலாம்। ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட்க்கு பார்த்தீங்கன்னா BSc இல்லை BCA முடித்தவங்க, இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க। இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா சீனியர் சயின்டிஸ்ட் அண்ட் ஹெட்டுக்கு மட்டும் மினிமம் 8 இயர்ஸ் வந்து ரிலவெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க। மற்ற 2க்கும் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க கேட்கல। சீனியர் சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் 47 வயதுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம், சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம், ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம்। இதுக்கு பார்த்தீங்கன்னா வயது தளர்வு வந்து கொடுத்துருக்காங்க। SC STனா 5 வருஷம், OBCனா 3 வருஷம், PWDனா 10 வருஷம் இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க। இதுக்கு ஃபீஸ் பார்த்திங்கன்னா கட்டணும், தேர்வு கட்டணம் கண்டிப்பாக கட்டணும்னு சொல்லியிருக்காங்க। சீனியர் சயின்டிஸ்ட் அண்ட் ஹெட் அப்புறம் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா இது 2க்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் 500 ரூபா கட்டணும்। ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 300 ரூபா நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க। இதில் SC ST PWD இவங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு தேர்வு கட்டணமும் கட்ட தேவையில்லை, நீங்கள் வந்து டிமாண்ட் டிராஃப்ட் மூலிமா தான் எடுக்க முடியும்। தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட், சென்னை, பேயபிள் அட் சென்னை இந்த பேருக்கு டிமாண்ட் எடுத்து நீங்கள் வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க தபால் மூலிமா। சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் சயின்டிஸ்ட் அண்ட் ஹெட்டுக்கு 37,400லேருந்து 67,000 ரூபா ப்ளஸ் கிராஸ் பார்த்தீங்கன்னா 9,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க। சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தீங்கன்னா 15,600லேருந்து 39,100 ரூபா வரைக்கும் வழங்குறதா சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் GP 5,400 ரூபா வழங்குறதா சொல்லியிருக்காங்க। ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா 9,300லேருந்து 34,800 ரூபா வரைக்கும் தரதா சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் GP வந்து 4,500 ரூபா வந்து வழங்குறதா சொல்லியிருக்காங்க। இது இவங்களை வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் இல்லை இன்டர்வியூ ரெண்டில் ஏதோ ஒன்று வச்சு மட்டும்தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க। இதில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் இங்கே கொடுத்துருக்கோம், அதுலேயே அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அதை செல்ஃப் அட்டஸ்டோட நீங்கள் கூட அட்டாச் பண்ணி கூட அந்த டிமாண்ட் டிராஃப்டையும் அட்டாச் பண்ணி நீங்கள் எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி பிரசிடென்ட் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 8811, T நகர், சென்னை 6,17,000 தமிழ்நாடு இந்த அட்ரஸுக்கு நீங்கள் தபால் மூலிமா அனுப்பணும்। 14 டிசம்பர் 2020க்குள்ளே அனுப்பிச்சிக்கணும்। மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள்। ஓகே நண்பர்களே, இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க கீழே இருக்க இந்த லிங்க் யூஸ் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க। இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும்। இது உங்கள் நண்பர்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்। உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்। உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலிமா சந்திக்கிறேன்। மிக்க நன்றி।